கொரோனா மூன்றாம் அலை குறித்து பீதியடைய வேண்டாம் என்றும் கொரோனா தடுப்பு வழிமுறைகளை பின்பற்றினால் குழந்தைகள் கொரோனாவால் பாதிப்படைவதை தடுக்கலாம் என ஜிப்மர் மருத்துவமனையின் குழந்தைகள் நல மருத்துவர் ஆதிசிவம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ஜிப்மர் மருத்துவமனையின் குழந்தைகள் நலப்பிரிவு மருத்துவர் ஆதிசிவம், வீட்டில் உள்ளவர்கள் தடுப்பூசி எடுத்துக் கொண்டால் குழந்தைகள் பாதிக்கப்படுவதை தவிர்க்க முடியும் என்றும், குழந்தைகளுக்கு சத்துள்ள உணவுகளை கொடுக்க வேண்டும், குழந்தைகளை வெளியே அழைத்து செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் கூறினார். தற்போது உள்ள சூழலில் குழந்தைகள் உடல் பருமன் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்தார். மேலும் பாலூட்டும் தாய்மார்களுக்கோ அல்லது பிறந்த குழந்தைக்கோ கொரோனா தொற்று ஏற்பட்டால் குழந்தையை தாயிடமிருந்து பிரிக்கக்கூடாது என்றும், தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையுடன் இருந்தால் குழந்தைக்கு கொரோனா பரவாமல் தடுக்கலாம் எனவும் அவர் தெரிவித்தார். கொரோனா நோயின் தாக்கம் குழந்தைகளை காட்டிலும் பெரியவர்களுக்கே அதிகமாக இருக்கிறது. அதனால் மூன்றாவது அலை குறித்து மக்களிடையே ஒருவித அச்சம் நிலவினாலும் பீதி அடைய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் விழிப்புடன் இருப்பது மிக மிக முக்கியமானதாகும். 18 வயதுக்கு மேற்பட்ட வயதினர் அனைவரும் கொரோனா தடுப்பூசியை தவறாமல் போட்டுக்கொள்ள வேண்டும். இந்த நான்கையும் கடைபிடித்தாலேயே வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு கொரோனா நோய் வராமல் நாம் தடுக்கலாம்.